सर ओके सर ओके सर सुपर आइलेंस प्लीज कई इमेज का ஆர்டர் சார் எப்படி எல்லாம் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா பண்ணிக்கலாம் ஓகேவா சார் ஓகே சார் ரைட் ஃப்ரீயா நானா போடு ஹாய் வணக்கம் blah 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 எல்லாம் ஓகே இந்த ஷோ 1 ஹவர் செம ஃபன் பண்ண போறோம் செம ஜாலியா என்டர்டெயின் பண்ண போறோம் எல்லாம் பாக்கிறது முன்னாடி நிறைய விஷயங்கள் எடுத்து வந்திருக்கேன் அதெல்லாம் பாக்கிறது முன்னாடி நீங்க கால் பண்ணி என்கிட்ட பேசலாம் அதுக்கு ஓ நம்பர் சொல்லு ஆமா ஓ நம்பர் சொல்லு blah 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 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி என்கூட பேசலாம் ஓகேவா நீங்க கால் பண்ணி பேசிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் சாங் வருது பாத்து என்ஜாய் பண்ணுங்கங்கிறது தான் ஓபனிங் ஆ ஓகே புரிஞ்சுக்கோ காலர் போவால எடுத்த உடனே சரியா ரைட் ஃபேன்ஸ் ஆஃப் ரெடி ரோல் சார் ரன்னிங் சார் ஆக்சன் ஹாய் ஹலோ வணக்கம் மை டு வர்க் கிளியர் வெரி குட் மார்னிங் गाइस டுடே ஷோஸ் பண்ணது நான் உங்க விஜய் பிரியா எஸ் மை டு வர்க் கிளியர் டா வந்து இந்த ஒன் ஹவர் சும்மா பயங்கரமா போ போதே அதுவும் இல்லாம நம்ம நிறைய நிறைய சாங் சாங் பார்க்க போறோம் நிறைய நிறைய கால்ஸ் கூட பேச போறோம் சோ உங்களுக்கு என்னென்னலாம் சாங் வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்க ஏ நம்பர் கால் பண்ணலாம் இப்போ ஷோ ஸ்டார்டிங்ல ஒரு சூப்பரான சாங் இருக்கு என்ஜாய் பண்ணுங்க சாங் சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட் பிரியா கொஞ்சம் சிச்சிட்டோம் அப்புறம் அந்த பிரியா பேசுறா இப்படி பேச ஹாய் ஹலோ நீ பேஸ் த்ரோட் வந்து ஃப்ளோக்காக அப்படி வா லைட் அப் பண்ற அது வேண்டாம் லிட்டில் டவுன் ஓகே லிட்டில் டவுன்ல ஜாலியா செஞ்சிட்டு கூள கத்த வேண்டாம் ஹாய் ஹலோ குட் மார்னிங் அவருடைய நிகழ்ச்சி தான் தள்ளிட்டு இருக்கேன் நான் விஜய் பிரியா நீங்கள சாமா சாங்ஸ் பார்க்க போறோம் அப்படி பண்ணா போதும் சரியா இப்போ இவ்வளவு ஃப்ரேம் கை இங்க வச்சுக்க வச்சுட்டு இப்படி இப்படி பேசிட்டு ஓகேவா வாய் மட்டும் இது வரையும் வருது இல்ல கை இங்க வராத பில்ட் பண்ணி பில்ட் பண்ணிட்டு கை பண்ணிட்டு ஓகேவா ஃபினிஷ் பண்றப்ப அந்த கை சாப் சொன்னாங்க அப்படியே 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 சூப்பர் சாங் டக்குனு கீழே இறக்கி சொல்லிட்டு இறக்கி சாங் அப்படியே நிறுத்திடு ஃபினிஷ் பண்ணிடு பாருங்க இந்த கொரோனால இவன் பெருத்து போயிட்டாங்க கொரோனா பெருத்துச்சு இல்ல இவன் பெருத்துட்டான் பிரியா கலாய் குழு கொடுத்துட்டான் இறங்கிக்கோ நல்ல ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கோ எங்க இருந்து பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க ப்ரோபெட்ல இருந்து குணா பேசுறேன் மேடம் ப்ரோபெட் குணா எப்படி இருக்கீங்க குணா நல்லா நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா என்னை பார்த்தா கொஞ்சம் அழகா இருக்கனா சரி சரி என்னங்க கலாய்க்கிறீங்க நீங்களே உங்க கலாய்க்கிறீங்க நான் அத கலாய்க்கமா சரி விடுங்க அசிங்கப்படுத்தாதீங்க இதெல்லாம் நான் வந்து நேரா பாத்துட்டேன் ஷோட கான்செப்ட் என்ன மேடம் ஷோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 2020 உங்களுக்கு எப்படி போனிச்சு சொல்லுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா
ரிலாக்ஸ் பண்ணிக்கோ மூச்சு எடுத்துட்டு போ மூச்சு எடுத்துட்டு போ ஒரு நிமிஷம் அப்படியே அப்படியே ஒரு நிமிஷம் சுஜி அப்படியே நல்லா டைட்டா ஹக் பண்ணுங்க பிரியாவை அப்படியே லைட்டா முதல்ல தட்டி விடுங்க கொஞ்சம் கூலா ஓகே குட் பிரியா ரன்னிங் சார் ஆக்சன் வாவ் செலகட்டீஸ் ஒரு சவையரஸ் வாங்கிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிவேன் நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் சாங் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சிம்பு சாரோட ஈஸ்வரன் படத்தோட போஸ்டர் வந்து வெளியிருந்துச்சு சோ மனுஷன் எப்படிதான் உடம்பு குறைச்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நாங்களாம் வந்து எத்தனை மாசம் டயட் இருந்தாலும் அதெல்லாம் பண்ண முடியல ஆனா ஒரு மாசத்துல வந்து உடம்ப குறைச்சு பயங்கரமான ஒரு லுக்ல இருக்காரு சோ படமும் மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க சோ அவரோட படம் நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விஷ் பண்ணிட்டு இப்ப ஒரு கால லைன்ல இருக்காங்க அவங்க கிட்ட பேசி எல்லாம் ஹாய் ஹலோ உடக வேக என்று பேசுறீங்க வணக்கம் நான் பிரியா பேசுறேன் காயல்பட்டினத்துல இருந்து பிரியா ஐயோ வேற லெவல் பேரா இருக்கு ஏன் பேர் என்னன்னு தெரியுமா நான் பிரியா தான் தெரியும் தெரியுங்க தெரியுமா இந்த பிரியா பேர் வச்ச பேர்லாம் ஒரே வாய்ஸ்ல வேற லெவல்ல இருக்கு நீங்க பார்க்க அழகா இருப்பீங்க நினைக்கிறீங்க என்ன மாதிரியே கண்டிப்பா நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்க பிரியா பேர் வச்சவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க கலகலன்னு இருப்பாங்க சோ நீங்களும் அப்படிதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கு ஷோட கான்செப்ட் என்னன்னு தெரியுமா பிரியா இல்ல நான் இப்பதான் வந்து ஷோ பாக்க ஆரம்பிச்சிருக்கேன் சோ நீங்களே கான்செப்ட் சொல்லுங்க இன்னைக்கு ஷோவோட கான்செப்ட் என்னன்னா இந்த 2020 உங்களுக்கு எப்படி போச்சு என்னெல்லாம் பண்ணீங்க இல்ல என்ன மாதிரி உருப்படாம தான் சுத்துறீங்களா பே ஏமே பேர் வச்ச எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க சோ எப்படி இருந்துச்சு ஷோ இந்த 2020 வந்து ரொம்ப மொக்கையா தாங்க இருந்துச்சு எல்லாரும் மாதிரி சாப்பிட்டு தூங்குறது சாப்பிட்டு தூங்குறது அதான் ரொட்டீன் வேற பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் பண்ணல சொல்லிக்க மாதிரி யாரும் எதுவுமே பண்ணலமா அதனால பிரச்சனை இல்ல ஃபீல் பண்ணாது எப்படியா இருந்தாலும் இந்த 2020 வந்து இதோட முடிஞ்சு இந்த வர வருஷமாவது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கலாம் சோ இப்ப உங்களுக்காக ஒரு சூப்பர் சாங் எடுத்து என்ஜாய் பண்ணுவாங்க சாங் கை எப்படி வச்சுக்கோ ஸ்டார்ட் பண்ணா அப்படி வச்சுக்கோ வச்சுக்கோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி தெரியும் கேட்டா கடன் வச்சிருக்கேன் போயிட்டு வந்து கடனை வந்து கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணுவானுங்க சோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்தா ஏன்னா நானும் அந்த லிஸ்ட்ல தான் இருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது அவங்களை மிஸ் பண்ணியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு காலேஜ் லைன்ல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹாய் ஹலோ உனக்கு எங்க இருந்து பேசுறீங்க ஹாய் பிரியா நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன் என் பேர் விமல் உங்க பேர் விமலா எப்படி இருக்கீங்க விமல் நான் நல்லா இருக்கேன் பிரியா நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் நம்ம ஷோட கான்செப்ட் என்ன தெரியுமா எஸ் ஆஃப் கோர்ஸ் How the 2020 is gone. Yes, 2020 ல என்ன எல்லாம் பண்ணீங்க சொல்லுங்க இந்த 2020 ல நான் என்ன பெருசா பண்ணல யாருமே எதுவுமே பண்ணல சோ நீங்க சொல்லலாம் என்ன என்னலாம் பண்ணீங்கன்னு சொல்லலாம் இந்த 2020 எப்படி போச்சுன்னு சொல்லுங்க ஸ்பீடாவே போயிருச்சுன்னு சொல்லலாம் பிரியா ஸ்பீடாவே போயிச்சா அம்மா இந்த 2020 இயர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் மோசமான காலம் தான் நம்ம நிறைய பேரை வந்து இழந்திருக்கோம் கண்டிப்பா ஓ கொஞ்சமா கொஞ்சமே இல்ல நிறையாவா மோசமா போனிச்சு எல்லாமே அவங்களோட சந்தோஷத்தை எல்லாம் பாதி மிஸ் பண்ணாது ஏன்னா தியேட்டர் இல்ல பீச் இல்ல இப்படி எல்லாம் பயமா வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க சோ உங்களுக்காக ஒரு சமையான சாங் எடுத்து விமல் கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க சாங் குட் வெரி குட் ரோல் சார் ரன்னிங் சார் ஆக்சன் அடடா ஒரு அற்புதமான சாங் கேடு பயங்கரமா என்ஜாய் பண்ணுவேன் நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் சாங் பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு கருத்து சொல்லலாம்னு எதிர்பார்க்கறேன் என்ன அந்த கருத்து அப்படின்னா முக்கியமா புருஷங்களுக்கு தான் இந்த கருத்து சோ எல்லா புருஷங்களும் நல்லா கேட்டுக்கங்க என்னதான் உங்க வீட்டுல பிரச்சனை வந்தாலும் ஐ மீன் உங்க ஒய்ஃப் கிட்ட பிரச்சனை வந்தாலும் மூணே விஷயத்த தாரக மந்திரத்தை மெயின்டைன் பண்ணுங்க என்ன அந்த தாரக மந்திரம் அப்படின்னா சரிமா சாரிமா தப்பு என் மேலதாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு தாரக மந்திரத்தை யூஸ் பண்ணீங்க உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க சோறு கிடைக்கும் அப்படின்றத நான் தெளிவா சொல்லிக்கிறேன் சோ இந்த கருத்தை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஷோல நம்ம கால் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்க கிட்ட பேசி என்ஜாய் பண்ணலாம் சோ ஹாய் ஹலோ வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க Hi Priya from Katpadi. Hi, your name சொல்லுங்க சே. Hira. Hira. Yeah, Hira க்கு என்ன மீனிங் தெரியுமா? Diamond. Wow! பாக்க டைமண்ட் மாதிரி இருப்பீங்களா? அதான் உங்களுக்கு டைமண்ட் பேர் வச்சிருக்காங்களா? அப்படியே கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கூட வச்சுக்கலாமா இல்ல உண்மைதானா? இல்ல என்ன பொறுத்திருக்கா நான் டைமண்ட் தான். சூப்பருங்க அவங்க செல்ஃப் லவ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். சரி நெக்ஸ்ட் ஷோட கான்செப்ட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன
20 20 வந்து எப்படி போச்சு அப்படின்றத நீங்க ஆ அதே 20 20 வந்து எப்படி போச்சு நீங்க என்னலாம் பண்ணீங்க உடம்பு ஏத்துனீங்களா இறக்குனீங்களா ட்ரீட்மென்ட் பண்ணீங்களா ஜிம் போக முடியாது சோ வீட்லயே பொறுப்பேறி ஜிம் ஓபன் பண்ணிட்டு பண்ணீங்களா என்ன எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க கேட்கணும் ரெடியா இருக்கீங்க காலையில எழுந்ததுமே பல்ல வளர்க்கறதும் இல்லையோ கரெக்டா போய் சாப்பிடுறதுக்கு உட்காந்துருவேன் இந்த மாதிரி வேலை எல்லாம் நீங்க தான் வந்து உருப்படியா வேலை பாத்தீங்கன்னு ந
ஏதோ வந்து உள்ளுக்கு இருக்கு போல இதுல அப்படி எல்லாம் ஏதோ இல்ல சில் அவுட் ஆக ஓ சில் அவுட் ஆக சோ நம்ம ஷோ நீங்க நான் பேசுறது பார்த்தவே சில் அவுட் ஆகலாமே அப்பள்ள யா சொன்னா ஏத்துவே சே சே இந்த வாய் குடுத்து வாங்கி கடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது நான் மட்டும் தான் என் தலையில அப்படிதான் இருக்கு போல சரி உங்களுக்கு ஒரு சவேடு சாங் இது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சாங் ரெனிங் அண்ட் ஆக்சன் வாவ் வைடி செலக்குடிஸ் என்ன மாதிரி ஒரு சாங் எனக்கே டான்ஸ் ஆடலாம் போல இருந்துச்சு பட் நான் ஆடி செட்டு உடஞ்சி என்ன சோ விட்டு வெள்ளை துரத்தி இதெல்லாம் தேவையா இருக்கிறதே சம்பளம் வாங்குறதே இதுல வச்சுதான் கஞ்சி ஊத்துறேன் அதனால இப்ப நெக்ஸ்ட் சாங் போயிடலாம் நெக்ஸ்ட் சாங் போறதுக்கு முன்னாடி ஒரு தத்துவம் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன் நீ எல்லாம் தத்துவம் சொல்றாலும் பெரியாளா அப்படின்னு சொல்லிட்டு சில பேரோட மைண்ட் வாய்ஸ்ல ஓடிட்டு இருக்கு பட் எனக்கு தெரிஞ்ச தத்துவத்தை நான் சொல்றேன் என்ன தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் நம்ம லைஃப்ல இருக்குதான் செய்யும் பட் எல்லா ப்ராப்ளமுக்கும் நம்ம வந்து டென்ஷன் ஆக கூடாது தனுஷ் பட வாட்மா என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க பட் நம்ம நெக்ஸ்ட் ஆஃப் பாக்குற மாதிரி இப்போ ஒரு காலையில இருக்காங்க நம்ம பேசிடலாம் ஹாய் ஹலோ ஓடுங்க வேக வந்து பேசுவீங்க ஹலோ பிரியா ஹலோ எங்க இருந்து பேச பிரியா தாங்க பேசுறேன் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அடிகார்ல இருந்து கஸ்தூரி பேசுறேன் அக்கா அக்காவா ஏமா நானா தங்கச்சி மாதிரி இருக்குமா என்னமா என்ன போய் அக்கான்னு சொல்றீங்க என்ன பார்த்து சின்ன பொண்ணுமா தெரியலையா நான் ஸ்கூல் தான் படிக்கிறேன் ஸ்கூல் தான் படி அப்ப சொல்லுமா அக்கா நான் சொல்லுமா உங்க புரோகிராம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா அப்படியே காஸ் குடிச்சு சொல்ல சொன்னீங்க பாங்க பரவாயில்லை சொல்லுங்க என்ன பண்ணீங்க ரொம்ப நல்லா போச்சுக்கா ரொம்ப நல்லா போச்சு ஏமா எல்லாத்துக்கும் நாசமா போச்சுன்னு பேசிருக்கா உங்களுக்கு நல்லா போச்சா லாக்டவுன் ரிலீஸ் பண்ணா கூட என் வீட்டுல இருந்து நான் வர முடியாத அளவுக்கு லாக் ஆகி அந்த அளவுக்கு திண்டுட்டு பெருத்து போயிருக்கேன் ஓ நீங்க எங்க இனம் தானா அப்பா என் இனத்தை பாக்கும் போதெல்லாம் நீங்க பேசும் போதே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு நான் நீங்க சொல்றதுக்காக சொல்றேன்னு நினைக்கிற உண்மையுமே ஸ்வீட்டா இருக்கு சோ என்ன மாதிரி நீங்க என் இனம் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சோ சொல்லுங்க சாப்பிட்டேன்னு சொன்னீங்க தூங்குனேன்னு சொன்னீங்க வேற என்னமோ உருப்படியா பண்ண சொல்லுங்க வேற லெவல் பண்றீங்க என்னை வந்து பெருமளா படுத்துறீங்க இப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணும் டெய்லியும் எங்க ஷோக்கு கால் பண்ணி இப்பெல்லாம் வந்து என்னை புகழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன் வேலை வெட்டி இல்லாம நீங்க கால் பண்றீங்க எங்களுக்கு வேலை இருக்கு இல்ல ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிறேன் வர காலேஜ் எல்லாம் இப்படியே என்னை வந்து காய்ச்சிக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க நீங்களே பின்னாடி சொன்னா காசு குடுத்து பேச்சு அசிங்கமா நடப்பாங்க
அப்படிலாம் நினைக்க மாட்டாங்கமா உங்களை பார்த்தாலே தெரியுது அதெல்லாம் பண்ண மாட்டீங்க ஐயோ இது என்ன வஞ்சி புகழ்ச்சி அனி மாதிரி இருக்கு ஆக்சுவலா புகழ்வர் போல பொலிப்பது பொலிப்பது போல புகழ்வரும் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு காலிலே சோ உங்களுக்கு என்ன சாங் வேணும் கார்த்திக் சொல்லுங்க உங்களுக்கு என்ன சாங் பிடிக்குமோ அந்த சாங் ப்ளே பண்ணுங்க மா எனக்கு என்ன சாங் பிடிக்குமா சரி நீங்க கேட்ட சாங் எனக்கு சோல போகவே மாட்டல உங்களுக்கு ஒரு சமையான சாங் எடுத்து கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க சாங் स्टार्टिंग சார் வந்து இனி வந்து கொஞ்சம் வந்து பயம் எல்லாம் கம்மி பண்ணிட்டு போனாரு அதனால ফুল கிரெடிட்ஸ் கோஸ் டு சார் அப்படி சொல்லுங்க சோ थैंक यू நல்லபடியா ஷூட் முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் ஒரு சேனல்ல போவேன் நம்புறேன் சோ சேனல்ல போயிட்டு இருக்கீங்க டாடா